இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். ஸோ இன்றைக்கி நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளான் வந்து நாங்கள் வந்து இதுக்கு பிளான் பண்ணதே இல்லை. ஸோ இது மாதிரி நாங்கள் வந்து உட்காந்து நாங்கள்னா என் கூட வந்து ஒரு நிறைய பேர் வராங்க, அது யாரும் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் வராங்க, யார் யாருன்னு சொல்ல மாட்டேன், எந்த பைக்குன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இந்த நாலு பேப்பர் இருக்கு, ஆத்தா மாயமா மாதிரி மடிச்சு விட்டேன், குளிக்கு போட்டு இப்படி அப்படி மடிச்சு விட்டு குளிக்கு போட்டுருவேன். அப்படியே இப்படி குளிக்கு போட்டு நாலு பேப்பரில் வந்து கிளியை கூப்பிட்டு, கிளினா யாருண்ணா, யார் இந்த நம்ம கூட குளி கிளி மாதிரி இருக்கா, கிளி சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா. எங்கள் வீட்டில் ஒரு கிளி இருக்குது, கருப்பு கிளி. அந்த கிளியை வந்து நாங்கள் வந்து மூக்கால், சரி வாயால் இது வந்து எடுக்க, வாயால் இது வந்து மூக்கு வாயில் சரி ஆமாம், கிளிக்கு மூக்கு வாயில் வந்து தான் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கிளிக்கு வந்து மூக்கு வாயில் வந்து தானே பிரச்சனை இல்லை, கிளம்பி போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேக்கப் வந்து பிளான் வச்சுருக்கோம். ஸோ பொழப்பு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கோம். பட் இது வந்து நாங்கள் ரொம்ப ஷார்ட்டாக தான் முடிக்க போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி 1.5 மாதம் 2 மாதம் 3 மாதம் நான் வந்து அப்படியே இழுத்தடிக்காமல் காணா போய் அப்படியே 1.5 2 மாதம் இருக்காமல் டக்குன்னு போனோமா டக்குன்னு வந்தோமான்னு இருக்கிற மாதிரி ஒரு 1 வீக் மேக்ஸிமம் பிளான் தான் ஐடியா பண்ணியிருக்கோம். ஆ ஓகே. ஸோ நானும் கடைசியாக ஒரு ரீல்ஸ் போடலான்னு நினைக்கிறேன். ஸோ போகிறதுக்கு எல்லாம் வாழ்த்துங்கள், ஜெயிச்சுட்டோம் மாதிரி நானும் போடலான்னு இருக்கேன். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து நிறையா ட்ரெண்டு, எல்லாத்துக்கும் ரைடு போகிறதுலாம் ட்ரெண்டாக இருக்குது இப்போ. மோட்டோ லாக் சேனலில் மோட்டோ லாகிங் பண்ணுறதில் நான் வந்து கண்டென்ட்டே கிடைக்காமல் நான் கதறிட்டு இருக்கிறது வந்து மக்களுக்கு நல்லா காதில் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து கண்டென்ட் வந்து நான் ரெடி பண்ணணுன்னு வச்சுங்களேன், நான் ஊர் சுற்றி ஆகணும். பட் என் நிலைமை என்னென்னா ஊர் சுற்றணும்னா எனக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் போயிடும். ஸோ நடத்து வந்துடுவேன், கடையை விட்டு வந்துடுவேன், கடையாக வேலை நிறைய வேலை இருக்குது, நான் இல்லாமல் என் கடை ஓடாது. ஸோ என் கடப்பை என்ன வீணு அவன் இல்லாமல் கடை ஓடாது. ஸோ அதே மாதிரி கடைக்கு வந்து பார்த்துக்க நல்ல ஆள் வேணும். ஸோ என்னோட மேனேஜர் வேலை இதெல்லாம் ஒரு நிமிஷம் இல்லை சொல்லி முடிச்சிடுறான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஷன் கொடுக்கணும், எதுக்கு நம்ம இத்தனை நாள் நம்ம வந்து கஷ்டப்பட்டோம், இப்படியே இருக்கோம், வண்டி எடுத்துட்டு போடுறோம் வீலிங் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம், அப்புறம் வந்து வண்டி எடுத்துட ஸ்பீடாக போகிறோம்னு வீலிங் அடிக்கிறது இல்லை. வீலிங்கும் நான் அவ்வளோ பண்ணுறதுல பெருசாக, ஏன் வீலி அடிக்கலன்னா இல்லை, ஏன் வீலி அடிக்கிறது அடிக்கிற கம்மியாகிட்டு அடி கம்மியான காரணம் என்ன, நான் நல்லா ஓட்டுற ஆள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்க ஆள், சரி ஓட்டுறதை பார்த்து பயமுறுத்துற மாதிரி கீழே வந்து போலீஸ் டேக் பண்ணுறாங்க, இதை டேக் பண்ணுறாங்க, அதை டேக் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லியே என்னை வீடியோ அடிக்க விடாமையும் என்னை வந்து வேகமாக ஓட்ட விடாமல் 1600 ஸ்பீடில் 5 கீர் போட்டு ஓட்ட வைக்கிறேன். எனக்கு என்ன பண்ணுங்க, ஹைவே பார்ட்டாகவே எனக்கு ஓட்டணும்னு தோணுது, ஆனால் ஓட்டி வீடியோ போகிறதுக்கு பயமாக இருக்குது எனக்கு. சரி ஓகே. பட் இருந்தாலும் ஒரு ஸ்கில் வந்து நீங்கள் வந்து யாரோ ஒருத்தங்க வந்து யூடியூப்பில் இல்லை இதில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சேனல் வந்துட்டாங்க சொல்லி இது பண்ணிட்டே இருக்கீங்க, நானும் கமெண்ட் பாக்ஸில் பார்த்துட்டே இருக்கேன். எல்லாருக்குமே வந்து சூப்பர் பைக் எதுக்கு வாங்கணும், எதுக்கு இந்த ஸ்பீடுக்கு ஓட்டம் தெரிஞ்சுட்டானே விற்கிறானுங்க, அது எதுக்கு வாங்கணும் ஆக்சுவலாக எனக்கு புரியல. ஸோ நீங்கள் வந்து இல்லை அது கூட ஏதோ ஒன்று, அது நமக்கு தேவையில்லை, அது தேவைப்பட்டால் அப்போ திருப்பியும் தேவையில்லாமல் ஏதாவது திருப்பி விட்டுருவானுங்க. நம்ம இப்போ வந்து கொஞ்ச நாள் நம்ம வந்து இந்த ட்ராவல் மோடுக்கு போகலான்னு இருக்கேன். ஸோ இத்தனை வருஷம் பைக் ஓட்டினால நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் அதிகமாக ஒரு 1000 எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஸ்கில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஓட்டியிருக்கோம். ஸோ ஒரு எடுத்தவொடனே 1 இயரில் பைக் ஓட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக லடாக்கு போகிறாங்க, ஸ்ட்ரைட்டாக இன்டர்நேஷனல் இப்போ 2 வருஷம் 3 வருஷம் ஓட்டிட்டு போகிறாங்க, டக்கு டக்குன்னு போகிறாங்க, அது வந்து ஆ எல்லாம் போகிறாங்க. பட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லைன்னு நான் சொல்லுவேன், தவிர அவங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லாமே ஓட்டுறாங்க, எல்லாருமே நல்லா ஓட்டுறாங்க, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்மளால் முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்காக என்னோடய லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணலான் இருக்கேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ரெக்கார்ட் ஆக்சுவலாக, என்ன ரெக்கார்ட்னு சொல்ல மாட்டேன், நான் வந்து இப்போ தான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எபிசோடில் வந்து நான் எங்கே போகிறேன் என்ன பண்ண போகிறேன் எதுவுமே சொல்ல மாட்டேன், இந்த பிளான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ யார் கூட வராங்கன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இதை வந்து நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து நான் நைட்டு 3 மணி நேரம் உட்காந்து நான் பிளான் போட்டிருக்கேன். ஸோ போட்டு இது 4 சீட் போட்டு வச்சுருக்கேன், 4 சீட்டு போட்டு வச்சுருக்கேன், 4 சீட்டுமே
ரொம்ப வெறித்தனமான ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு சொல்லி மொக்கையாக ஒரு ரைடு போகிறோம் அப்படின்னு நினச்சிக்காதிங்க. இங்கேருந்து நான் சேலம் கூவம்பட்டிக்கும் சேலம் அங்கே கட்டம்பட்டிக்கும் அதுக்கப்புறம் சேலம் கோபாவோ இல்லை சேலம் பெங்களூர் போகணும்னா நினச்சிக்காதீங்க. ஸோ இதில் வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இது இருக்க போகுது, ஏன்னா மற்றவங்க பண்ணாத மாதிரி தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எ வெரி டேஞ்சரஸ் அண்ட் அட்வென்ச்சரஸ் ரைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க அது எந்த மாதிரி ரைடு, என்ன மாதிரி ஆளுங்க வராங்க, எந்த மாதிரி வெஹிக்கிளில் போகிறோம்னு சொல்லவே மாட்டேன். ஸோ என்ன வண்டின்னு கேட்காதீங்க, கேட்டாலும் சொல்ல மாட்டேன். என்ன ஆள் கேட்காதீங்க, கேட்டாலும் சொல்ல மாட்டேன். எங்கே போகிறோம்னு கேட்காதீங்க, கேட்டாலும் சொல்ல மாட்டேன். அப்போ எதுக்கு நான் அப்புறம் எதுக்கு நீ வீடியோ போடுற, அதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நாங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் போட்டு நைட் வந்து 2:30 நாங்கள் தூங்காத எக்ஸைட்மெண்ட்ல இருக்கோம், 3 மணி நேரம் 3 மணி தூங்க எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த சீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்களும் எதிர்பார்த்துட்டே இருங்க, நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். அவரோட ஸோ இதுக்கு மேலே ஒரு வீடியோ கண்டினியூவாக வரப்போகுது, பின்னர் அறிவிக்கப்படும், பின்னர் அறிவிக்கப்படும். 2 எக்ஸைட்மெண்ட்டாக இருங்க, என்னன்னு சொல்லவே மாட்டேன். யூடியூப்ல வந்து இதுக்கு மேலே ஃபுல் ஆக்டிவ்ல இறங்க போகிறோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வந்து ஒரு 7 நாள் நாங்கள் காணா போகலாம் முடிவு பண்ணிக்கலாம். காசுக்கே வழி இல்லாமல் பிச்சைக்காரம் மாதிரி தான் போவோம், சத்தியெல்லாம் கிழிச்சிட்டு தான் நிற்போம். அப்போ எப்படி காசு கேட்போம், பாஸ்போர்ட் கேட்பான் போவோம். வண்டியை போனோம்னா எங்கள் இடக்கடைக்கு மூடிய செக் போஸ்ட் மூடி இடக்கடையில் போட்டுட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு போவோம். நம்ம அங்கே போயிட்டு ஒரு 20,000 இல்லை திராம்ஸோ இல்லை டாலர்ஸோ இல்லை யூஎஸ்டியோ எதுவும் ஒன்று வாங்கிக்கிட்டு போய் அங்கே போய் பர்கர் தான் பர்கர் 1 ரூபா தான் நாங்கள் பர்கர் 1 ரூபா நம்ம ஊரில் 50 ரூபாய்க்கு போயிடலாம். பர்கர் 1 ரூபா தான் நம்ம ஊரில், அங்கே ஊரில் பெட்ரோல் விலை கம்மி அந்த ஊரில். ஸோ பிரச்சனை கிடையாது, டாக்ஸியே பில்ஸு தெரியுமா அவங்க என்ன நீங்கள் போட்டின்னு வச்சுக்கோ. கடைசியில் வரைக்கும் நாங்கள் போகாமல் இருக்க மட்டும் நினைக்காதீங்க, இல்லை பிளான் சொதப்பும் நினைக்காதீங்க. சொதப்புச்சுன்னா என் கூட இருக்க நான் வரவங்க எல்லாத்தையும் கொண்டுடுவேன், அந்த அளவுக்கு நான் கடைசியில் இருக்கேன், யாரையும் விட மாட்டேன்.